போலிவுட்டின் வசூல் மாஸ்டராக கலக்கி வருகிறார் விஜய் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்து தளபதி அறுபத்தெட்டு படத்திலும் கமிட் ஆகியுள்ளார் பீஸ்ட் முதல் தொடர்ச்சியாக ரெஸ்ட் எடுக்காமல் படங்களில் நடித்து வருகிறார் விஜய் இதனால் விஜய் படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையான கலெக்ஷன் செய்து வருகிறது லியோ திரைப்படமும் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாக உள்ளது ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் மாஸ் காட்டிய விஜய் லோகேஷ் கூட்டணி லியோவிலும் சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த படம் லோகேஷ் யூனிவர்ஸ் கான்செப்டில் உருவாகி வருவதால் ரசிகர்களும் சம எக்ஸைட்மெண்ட்டில் உள்ளனர் அதன் காரணமாக லியோ படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாம் முக்கியமாக லியோ படத்திற்காக தமிழ்நாட்டை விட கேரளா ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருக்கிறார்களாம் இதனை பார்த்த கேரளா விநியோகஸ்தர்கள் லியோ படத்தின் உரிமையை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என இப்போதே டீலிங்கை ஆரம்பித்து விட்டார்களாம் அதன்படி லியோ படத்தின் கேரளா தியேட்டர் ரைட்ஸுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வரை கொடுக்க கடும் போட்டி காணப்படுகிறதாம் அதேபோல் லியோ ஆடியோ ரைட்ஸும் பதினைந்து கோடி ரூபாய் வரை விற்பனையாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்காக அனிருத் திசையில் மொத்தமே மூன்று பாடல்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் தீ மியூசிக்கும் இருக்கும் என கூறப்படுகிறது இருப்பினும் லியோ ஆடியோ ரைட்ஸ் பதினைந்து கோடி ரூபாய் வரை விற்பனையாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது